தலைநகர் தில்லியில் ஜாமியா நகர் பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக குற்றப்பின்னணி உள்ள பத்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இருப்பினும் மாணவர் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறினார் சொத்துக்கள் சேதப்படுத்துதல் வன்முறையில் ஈடுபடுதல் ஆகியவை தொடர்பாக இரண்டு முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த அதிகாரி கூறினார் இதற்கிடையே ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இருநூறு பேர் காயமடைந்ததாகவும் இவர்களில் பெரும்பாலோர் மாணவர்கள் என்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நஜ்மா அக்தர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் பலவந்தமாக நுழைந்ததாகவும் பொருட்களை சேதப்படுத்தியதாகவும் தில்லி காவல்துறையினர் மீது பல்கலைக்கழக நிர்வாகம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார் இந்நிலையில் ஜாமியாநகர் பகுதியில் ஏற்பட்ட வன்முறையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கி குண்டுகள் எதையும் பயன்படுத்தவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வன்முறை சம்பவங்களின் போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக வதந்தி பரவிய நிலையில் உள்துறை அமைச்சகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது